بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. Welcome to Journey to Paradise. இன்ஷால்லா இந்த வீடியோல ஹஜ் செய்த நன்மையை பெற வேண்டுமா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஏழை மக்கள் சிலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து பொருளாதார செல்வம் பெற்றவர்கள் உயர்வான பதவிகளையும் நிலையான பாக்கியத்தையும் பெற்றுக்கொள்கிறார்கள். நாங்கள் தொழுவது போன்றே அவர்களும் தொழுகிறார்கள். மேலும் நாங்கள் நோன்பு வைப்பது போன்றே அவர்களும் நோன்பு நோக்கின்றனர். ஆயினும் அவர்களுக்கு பொருளாதார சிறப்பு இருப்பதனால் தங்கள் பொருளாதாரத்தின் மூலம் ஹஜ் செய்கின்றனர், உம்ரா செய்கின்றனர், அறப்போரிடுகின்றனர், தர்மமும் செய்கின்றனர். ஏழைகளாகிய நாங்கள் இவற்றை செய்ய முடிவதில்லை என்று முறையிட்டனர். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை கற்றுத்தருகிறேன், அதை நீங்கள் செய்து வந்தால் உங்களை முந்திட்டவர்களை நீங்களும் பிடித்து விடுவீர்கள், உங்களுக்கு பிந்தி வருபவர்கள் உங்களை பிடிக்க இயலாது. நீங்கள் எந்த மக்களுடன் வாழ்கிறீர்களோ அவர்களும் அந்த காரியத்தை செய்தால் தவிர அவர்களில் நீங்கள் மிக சிறந்தவராவீர்கள். அந்த காரியமாவது ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் 33 தடவை இறைவனை துதியுங்கள், 33 தடவை இறைவனை புகழுங்கள், 33 தடவை இறைவனை பெருமைப்படுத்துங்கள் என்று கூறினார்கள். நாங்கள் இது விஷயத்தில் பலவாறாக கூறிக்கொண்டோம். சிலர் சுபஹான் அல்லா 33 முறையும், அல்ஹம்துலில்லா 33 முறையும், அல்லாஹ் அக்பர் 33 முறையும் கூறலானோம். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று இது பற்றி கேட்டேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சுப்ஹான் அல்லாஹி, வல்ஹம்துலில்லாஹி, வல்லாஹு அக்பர் என்று 33 முறை கூறுங்கள். இதனால் ஒவ்வொரு வார்த்தையையும் 33 முறை கூறினார்கள் என அமையும். இந்த ஹதீஸ் இடம்பெறும் நூல் புகாரி. இவ்வாறு நாம் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இவ்வாறு நாம் இறைவனை துதிப்பதால் ஹஜ்ஜுக்கு நிகரான நன்மைகள் கிடைக்கின்றன. சுபஹானல்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷால்லா இதே மாதிரி தொடர்ந்து துவாக்கள் மற்றும் ஹதீஸ்கள் தெரிந்து கொள்ள நம்ம ஜேர்னி டு பாரடைஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.